அத்தரி பச்சா கொழுக்கட்டை கதை. நம்மளுடைய மரபு கதைகளில் ஒரு மிகச்சிறந்த கதை இந்த அத்தரி பச்சா கொழுக்கட்டை கதை. இந்த மரபு கதையை பற்றி தான் நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஒருத்தர் வந்து மாமியார் வீட்டுக்கு விருந்தாளியை போயிருக்கிறான். மாமியார் வீட்டுக்கு போனால் மாமியார் வந்து பலகாரங்கள்லாம் செஞ்சு கொடுக்கும் இல்லையா, அப்படி பலகாரங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு. அதில் ஒரு பலகாரம் கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்ருக்கான். ரொம்ப அருமையாக இருந்திருக்கு அந்த கொழுக்கட்டை. இவ்வளோ ஐயோ இவ்வளோ ஒரு அருமையான ஒரு பலகாரமாக கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி அவன் அசந்தே போயிட்டான். கொழுக்கட்டை நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அந்த கொழுக்கட்டை தான், நிறைய கொழுக்கட்டை இருக்கும். அதில் ஒரு கொழுக்கட்டை வகையை வந்து மாமியார் செஞ்சு கொடுத்துருக்கு, மருமையாக சாப்பிட்ருக்கலாம். நம்ம வீட்டில் போய் நம்ம கொண்டாட்டிட்டு இதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலகாரத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்கேன். அந்த மாமியை வந்து கொழுக்கட்டை அப்படின்னு, கொழுக்கட்டைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் என் மகளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்ருக்கு. இந்த பேர் மறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெடுக கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறான். பேர் மறந்து போயிடக்கூடாதுங்கிறக்கா சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறான். சொல்லிக்கிட்டே வரையில் ஊடால ஒரு பெரிய வாக்கியா ஒன்று இருந்திருக்கு. அந்த வாக்கியாவை தாண்டணும். இப்போ வாக்கியாவை தாண்டுறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. அந்த வார்த்தை தான் அத்தரி பச்சா. அந்த இந்த இப்போ துடுப்பு போடையில் மீனவர்கள்லாம் ஐலசா 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 அப்படின்னு சொல்லி துடுப்பு போடுவாங்க இல்லையா நெய்தல் மக்கள்லாம். அதே மாதிரி வயலும் வயல் சார்ந்த இடங்களில் வசிக்கக்கூடியவங்க நிறையா வாக்கியாலாம் தாண்டி போக வேண்டியிருக்கும். இந்த தாண்டி போகையில் தாண்டுறதுனுடைய இதுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக அத்தரி பச்சா அப்படின்னு தாண்டுவாங்க. அதே மாதிரி ஒரு வாக்கியாவை தாண்டி இருக்கிறான். இது வரைக்கும் கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிகிட்டே வந்தவன் அந்த வாக்கியாவை தாண்டையில் அத்தரி பச்சா அப்படின்னு தாண்டி இருக்கிறான். தாண்டையில் கொழுக்கட்டைங்கிறத மறந்துட்டு அத்தரி பாச்சா அப்படிங்கிற சொல்ல பிடிச்சிக்கிட்டான். அத்தரி பாச்சா அத்தரி பாச்சா அத்தரி பாச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து கொண்டாட்டிகிட்ட அத்தரி பாச்சா செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதுக்கு கொண்டாட்டி அத்தரி பாச்சாவா அப்படின்னா என்னது, அது ஒரு பலகாரம் உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு நான் நேற்று போயிருந்தேன், அத்தரி பாச்சா செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், ரொம்ப சுவையாக இருந்துச்சு, அதே அத்தரி பாச்சாவை நீயும் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டான். ஆமாம், இந்த பொண்ணுக்கு அத்தரி பச்சான்ங்கிற ஒரு பலகாரமே தெரியாதே, அத்தரி பச்சான்னு ஒரு பலகாரமே இல்லையே, அப்படி ஒரு பலகாரமே இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஏண்டி நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி போட்டு அடித்து போட்டான். அடித்து போட்டு நீ என்னை ஏமாத்துற, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச பலகாரம் உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடித்து போட்டான். அடித்து போட்டால் உடம்பெல்லாம் வீங்கி போயிடுச்சு. வீங்கி போனேன்னு பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து பார்த்துருக்கு. ஏண்டா பாவி பரப்பான், பொண்டாட்டியை இப்படியாடா போட்டு அடிப்ப, உடம்பு பூரா கொழுக்கட்டை கொழுக்கட்டையாக வீங்கியிருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு பக்கத்து வீட்டுக்காரம்மா. அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு, கொழுக்கட்டைங்கிறத மறந்துட்டு நாம் அத்தரி பச்சான்ங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அந்த பலகாரம் தான் கொழுக்கட்டை தான் கொழுக்கட்டை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். அப்போ தான் அந்த பொண்ணு கொழுக்கட்டைன்னு சொல்லக்கூடாதாயா, இதுக்கு போய் என்னை போட்டு அடித்து போட்டேயா, நல்லா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருக்கு. அப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தாங்களாமா. இந்த அத்தரி பச்சான்ங்கிற சொல்லை பயன்படுத்தி ஒரு இதை தாண்டம் சொல்லி கொழுக்கட்டையை மறந்து போனது மாதிரி நாமளும் அந்நிய மோகத்தில் நம்மளுடைய மரபு சார்ந்த நிறைய உணவுகளை மறந்துட்டோம். நிறைய கொழுக்கட்டையவே மறந்துட்டோம். எத்தனை கொழுக்கட்டை இருக்குது, பனை ஓலை கொழுக்கட்டை, பூவரசையில் கொழுக்கட்டை, முளைப்பாரி கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, நிறைய மூலிகை கொழுக்கட்டை, நிறைய கொழுக்கட்டைகளை மறந்துட்டோம். அது மாதிரி நிறைய உணவுகளை பொதுமை கேழ்விறகு பொதுமை அப்படின்னு குழந்தைகளுக்கான ஒரு மிகச்சிறந்த உணவு இருக்குது, அந்த உணவெல்லாம் மறந்துட்டோம். கூழ் குடிக்கிறத மறந்துட்டோம். எதுக்காக, அந்நிய மோகத்தினால பல்வேறு உணவுகள் நம்மளை நோக்கி உலகளாவில் இருந்து திணிக்கப்படுது. நிறைய உணவுகள் திணிக்கப்படுது. அத்தனை உணவுகளினுடைய மயக்கத்தில் நாம் நம்மளுடைய தமிழ் மரபு சார்ந்த அத்தனை உணவுகளையும் மறந்துட்டோம். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு பல்வேறு மருத்துவ பிரச்சனைகளை நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட நான் கூட சமீபத்தில் பார்த்தேன், ஒரு பொண்ணு வந்து சவர்மான்னு ஒரு உணவை சாப்பிட்டு செத்து போயிச்சாமா. ஒரு பையன் கிரில் சிக்கன் சாப்பிட்டு செத்து போயிட்டானாம்மா. இன்னும் நிறைய பேர் வந்து ராத்திரி நிறைய ஃப்ரைட் ரைஸ்லேருந்து மாடர்ன் உணவுகளை நிறைய சாப்பிட்டு உடம்பினுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய தமிழ் மரபு சார்ந்த உணவு முறைகளை திரும்பி கொண்டு வரணும்,
திரும்பி திரும்பி நாம் எல்லாம் அந்த உணவுகளை எல்லாம் சுவைச்சு பார்க்கணும். நம்மளுடைய கூழு, கேழ்வரகு கூழு, கேழ்வரகு பொதுமை, சிறுதானிய உணவுகள், குதிரைவாளியினுடைய உணவு, புட்டு கூட செய்கிற பழக்கம் நம்ம வீடுகளிலிருந்து மறைஞ்சு போச்சு. பிட்டு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு உணவு. இறைவனே பிட்டுக்காக மண் சுமந்ததாக இந்த தமிழ் மண்ணில் பார்க்குறோம். பிட்டு திருவாசகம் பாடுது, பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே, சட்ட நேர்பட வந்தில்லாத சலக்கனேன் உன்னை சாந்திலேன். பிட்டு இந்த பிட்டு உணவு கூட நம்ம வந்து மறந்துட்டோம். என்ன சொல்ல போனால் இட்லி கூட நம்மளுடைய மரபு சார்ந்த இட்லியை இப்போ சாப்பிடல, நம்ம வேறு மாதிரியான இட்லியை தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். இனியாவது நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் மரபு சார்ந்த உணவுகளை நம்மளுடைய குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பழக்கணும். நம்மளுடைய தமிழ் மரபு சார்ந்த உணவுகளை வியாபாரம் பண்ணி நல்ல வணிகம் செய்ய பழகணும். நம்மளுடைய தமிழ் சார்ந்த உணவுகளை சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக இந்த மண்ணில் வாழ்ந்து